ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சசிகுமார். மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோக்குடன் நான் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மறக்காம தமிழ் பொருளியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆல்ல வச்சு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிபிகேஷன் வந்து கொஞ்சம் ஓகே வாங்க நம்ம வீடியோ கொள்ளலாம். இன்னைக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, போக குடகமலையிலிருந்து தொடங்கக்கூடிய காவிரி ஆறானது தமிழ்நாட்டில் வந்து சேர்ற தப்பக்குழி அப்படின்ற இடத்துல தான் நம்ம இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வரணும்னா பாத்தீங்கன்னா, நம்ம கர்நாடகா போயிட்டு தான் தமிழ்நாட்டுக்குள்ளவே வர வேண்டியது. இந்த இடத்துக்கு பேர் கிருஷ்ணன், என் ஃப்ரெண்டு அருள். அருள் வீடியோவா இது? இது குமார். ரஞ்சித். ஸோ இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன்ல பயங்கரமான பயணத்தை தாண்டி தான் இங்கே வந்துருக்கோம். ஓகே, அந்த எப்படி இருக்கு இந்த ஆறோட பயணம் அப்படின்றது அந்த ஆற்றுக்குள்ளே நம்ம படகு மூலிமா போய் பார்க்கலாம். படகுக்குள்ளே போக போகிறோம். ஓகே, நம்ம கேட்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க வெயிட் பண்ணுவாங்க. நம்ம படகுல போயிட்டு சுற்றிட்டு அப்படி வந்துருவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இல்லை, இவரை தான் நம்மளை கூப்பிட்டு போக போகிறாரு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேண்ணா. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னா, பயங்கரமான அந்த தப்பக்குழி அப்படின்ற அந்த தமிழ்நாட்டில் வந்து சேரக்கூடிய ஆறு. ஓகேங்களா, அந்த இடத்துல தான் போயிட்டு இருக்கோம். நானும் ஃப்ரெண்டு வந்து சுகுமார், ரெண்டு பேர் போயிட்டு இருக்கோம். ஐயா, உங்களுக்கு இன்னும் எவ்வளோ வயசு இருக்கும்? ஆ, 65 வயசு ஆகுது அவருக்கு. 65 வயசு ஆகுது. அந்த வயசு 65-67 வயசு ஆகுது. ஸோ இந்த வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேரையும் பயங்கரமாக சுமந்து தூக்கிட்டு போயிடறாரு தலைவர். காலையில தண்ணி வரலாடி தெரியா? காலையில தான் தண்ணி வருதா? ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நான் வாங்கினேன். நாங்க பயப்படுறோம். இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஆற்றுக்குள்ளே நீஞ்சி போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு வேறு லெவல் பயங்கரமான ஒரு பிளேஸ் வரும். நம்ம ஆளுங்க பார்த்திங்கன்னா அந்த கரையில் பார்த்திங்கன்னா நமக்காக வந்து வெயிட் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? அங்கே இருக்கவங்க பார்த்திங்கன்னா நமக்கு ஹாய் சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் ஹாய் சொல்லிடலாம். அந்த நகைன்னு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் குளிக்க வராங்க. ஸோ இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஐயா, இங்கே இருக்கிற கோயில் பேர் என்ன? ஓகே, ஓகே, தப்பக்குழி பஸ்வேஸ்வரா. ஸோ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு 2 கிலோமீட்டர் போனால் வேறு லெவலில் ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபால்ஸில் இப்போ தண்ணி அதிகமாக வந்துட்டு இருக்கிறதுனால இங்கே அலோவ் பண்ணல. ஸோ அதனால் அந்த பக்கம் நாங்கள் போகல. வண்டி கதறுதுரா. ஓகேங்களா, மாதேஸ்வரர் மலை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒகேனக்கல், காவேரி ஒகேனக்கல்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும். தண்ணி வேறு பயங்கரமாக தான், இன்றைக்கி காலையில் இருந்தால் தண்ணி அதிகமாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா கரையில் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவேங்கண்ணா.
இன்னும் முன்னாடி போங்க கீழே போயிருமா சரி ஓகே 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 தடை இல்லை இப்போ அதுக்கே நேருக்கு போகணும் ஸோ நம்ம வந்துட்டோம் மேல் போயிட்டு பர்ஸ் தூக்கணும் இங்க தடை இது பாருங்க இங்க யாரையும் அழைச்சிட்டு போறா அங்கே போய் கீழ் போயிட்டா தூக்கிட்டு இங்க வரணும் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.